ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டுடே அப்டேட்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம இதில் வந்துட்டு நிறைய பேர் வந்து இன்னும் வந்து நல்லா கையிலேயே வந்துட்டு எழுதியிருப்பாங்க. பட் சில இதில் பார்த்தோம்னா மேக்ஸிமம் வந்து அவங்க கம்ப்யூட்டருக்கு மாட்டாங்க எல்லாமே வந்துட்டு. ஸோ இது ரெண்டுக்கும் வந்து ஏதாச்சும் டிஃப்ரென்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டடி பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து பர்டிகுலராக வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஸ்டடி பண்ணியிருக்காங்க. ஸோ அது ரிசல்ட் என்னென்னு பார்த்தோம்னா, கையில் எழுதுகிற குழந்தைங்க வந்துட்டு ரொம்ப வந்து ஸ்மார்ட்டாக ஆக்டிவாக வந்துருக்காங்க. அதாவது வந்து கம்ப்யூட்டரில் கீபோர்டில் வந்து டைப் பண்ணுறதோட நம்ம ஊர் ஸ்கூல்லேயே வந்துட்டு இப்போலாம் வந்துட்டு பெரிய பெரிய ஸ்கூல்லலாம் பார்த்தோம்னா மேக்ஸிமம் வந்துட்டு எல்லாமே வந்து ஆன்லைனில் போயிட்டுருக்குது. எல்லாமே வந்து டைப் பண்ணி ரிப்போர்ட் எல்லாமே சப்மிட் பண்ணுறது, அசைன்மெண்ட் எல்லாமே வந்து ஆன்லைனில் போயிட்டுருக்கு. ஸோ அது வந்துட்டு நம்ம இதில் வந்து ஓரளவுக்கு வந்து கம்பேர் பண்ணலாம். பட் வந்துட்டு இந்த யூரோப்பியன் யூஎஸ் கண்ட்ரீஸ்லலாம் பார்த்தோம்னா மேக்ஸிமம் வந்து எல்லாமே வந்துட்டு டோட்டலாக ஆன்லைனில், அதாவது டோட்டலாக ஆன்லைன், எல்லாமே வந்துட்டு கையில் எழுத மாட்டாங்க மேக்ஸிமம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம், எல்லாமே வந்துட்டு டைப்பிங் பண்ணுற மாதிரி வந்துடுச்சு. ஸோ இதனால் வந்து என்ன பெனிஃபிட் இருக்குது கையில் எழுதுறதுனால அப்படின்னு சொல்லி தான் வந்துட்டு அவங்க இது பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் என்ன ஃபைண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, கையில் எழுத பிறகு வந்து நம்மளோட பிரெயின் வந்துட்டு ரொம்ப ஆக்டிவாக இருந்திருக்கு, ரொம்ப மெமரி பவர் வந்துட்டு அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்திருக்கு. ஸோ அதை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நார்மலாகவே வந்துட்டு நம்ம கையில் எழுதப்பற வந்துட்டு எப்படி எழுதுவோம், நம்ம வந்துட்டு ஒரு லெட்ரு ஏதாச்சும் ஒன்று பார்ப்போம், அது வந்து லைட்டாக ரிமெம்பர் பண்ணுவோம். ஸோ அது என்ன லெட்ரு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்தாப்புல அந்த லெட்டரோட ஷேப்பெல்லாம் ரிமெம்பர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பொறுமையாக வந்துட்டு ஒவ்வொரு லெட்டருக்கும் ஒவ்வொரு ஃபோர்ஸ் மாதிரி வந்து கொடுத்துட்டு ஒரே ஃபோர்ஸில் வந்து நம்ம எழுத மாட்டோம். ஒவ்வொரு லெட்டருக்கும் ஒவ்வொரு ஃபோர்ஸாக கொடுத்து ஒவ்வொரு லெட்டருக்கு தகுந்தாப்புல வந்து நம்ம பெண்ட் பண்ணி ஸ்ட்ரைட்டாக எழுதுறது. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய ப்ராசஸ் நடந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் நிறையா நடக்கிறதுனால வந்து பிரெயினில் வந்து நிறைய இடத்துல வந்துட்டு அந்த பார்ட்ஸ், பிரெயினோட பார்ட்ஸ் எல்லாமே வந்து ஆக்டிவ் ஆகுது. ஸோ இதனால் வந்துட்டு பிரெயின் வந்து ஃபர்தராக வந்துட்டு டெவலப் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால தான் வந்துட்டு ஸ்மார்ட்டர் ஆகும். ஏன்னா வந்து நம்ம பிரெயின் வந்து கிட்டத்தட்ட ரொம்ப 1000 கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி வந்து டெவலப் ஆகிட்டுருக்கு. இன்னும் வந்து அது வந்துட்டு ஒரு சேச்சுவேஷன் ஸ்டேஜ் வந்து முடியல. ஒன் சேச்சுவேஷன் ஒன்றுனா நம்மளால் யோசிக்க முடியாது, நிறைய ப்ராப்ளம்லாம் இருக்குது. இன்னும் வந்து பிரெயின் வந்து டெவலப் ஆகிருக்கு. ஸோ அதனால் வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ யூட்டிலைஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்துட்டு நம்ம ஸ்மார்ட்டாக நல்லா வந்துட்டு பெனிஃபிட் வந்து நிறையா இருக்குது. ஸோ இதுவே வந்துட்டு நம்ம கீபோர்டில் டைப் பண்ணுற இதை வந்து பார்க்கலாம். கீபோர்டில் அதேமாதிரி வந்துட்டு ரிமெம்பர் பண்ணுவோம். ஸோ வந்து அதை வந்துட்டு ஒரே ஃபோர்ஸில் தான் வந்துட்டு எல்லா இதையுமே வந்து டைப் பண்ணுவோம். ஒரே இடத்துல ஒரே ஃபோர்ஸில் நம்ம கீபோர்டில் வந்து டைப் பண்ணுவோம். பட் வந்துட்டு அந்த எழுத பார பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த லெட்டரை வந்துட்டு நம்ம பார்த்து ஒவ்வொரு மாதிரி வந்து ஷேப்பெல்லாம் வரைஞ்சி அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதனால் வந்துட்டு கையில் எழுதுகிற குழந்தைங்களாம் வந்துட்டு ரொம்ப ஸ்மார்ட்டராக இருந்திருக்காங்க. அந்த அது வந்துட்டு அந்த கம்ப்யூட்டரில் இல்லைன்னா வந்து லேப்டாப்பில் டைப் பண்ணுறதோட. ஸோ அதனால் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ இனிமேல் வந்துட்டு மேக்ஸிமம் எல்லாமே வந்து ஆன்லைனில் தான் இருக்குது. பட் வந்து குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்துட்டு கையில் எழுதுறதே வந்துட்டு சொல்லி கொடுக்கணும். அது வந்து ஒரு நெசசரியாக வந்து வச்சுக்கணும். லைட்டாக வந்துட்டு ஸ்கூல் எஜுகேஷன் மட்டும் பத்தலைனால ஸ்கூல்லேயே வந்து முடியலைனால வீட்டில் வந்து இல்லைன்னா வந்துட்டு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லேயாச்சும் அட்லீஸ்ட் வந்து எழுத வைக்கணும். அப்படின்னா தான் வந்துட்டு ஃப்யூச்சர் வந்து நல்லா இருக்கும்னு வந்து சொல்கிறேன். ஸோ நம்ம வந்து பார்ப்போம் என்ன எப்படி வந்துட்டு போக போகுதுன்னு. ஸோ ரெண்டாவது அப்டேட் வந்துட்டு என்னென்னு பார்த்தோம்னா, நம்மளோட சர்ட் அண்ட் மூன், அதாவது வந்துட்டு இந்த சனி கிரகத்துக்கு வந்துட்டு ஒரு நிலா இருக்கும்ல. ஸோ அதில் வந்துட்டு ஒன் ஆஃப் த நிலா வந்துட்டு என்னென்னு பார்த்தோம்னா டைட்டன் சொல்லுவோம். நம்ம முன்னாடியே வந்துட்டு ஏதோ வீடியோவில் வந்து பார்த்துருக்கோம். ஸோ அந்த டைட்டனில் வந்துட்டு வாட்டர் ஐஸாக வந்துட்டு இருக்குன்னு வந்து பார்த்துருக்கோம். ஸோ அதுவும் இல்லாமல் வந்து வாட்டர் ஐஸ் வந்துட்டு ஒரு ஏதோ ஒரு ஆர்கானிக் அட்மாஸ்பியர், நம்ம வந்துட்டு எப்படி வந்துட்டு நம்ம இதில் காத்திருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இங்கே வந்துட்டு ஏதோ ஒரு ஆர்கானிக் மெட்டீரியல்னால கவர் ஆகிருக்குதாமா அந்த அட்மாஸ்பியர். ஸோ அதுக்குள்ளே வந்துட்டு நிறைய ஐஸ் வந்துட்டு வாட்டர் இருக்குது. ஸோ அதுவும் இல்லாமல் வந்துட்டு ஒவ்வொரு ரீஜனில் பார்த்தோம்னா இந்த ஈக்குவட்டோரியல் அந்த மாதிரி ரீஜன்லலாம் பார்த்தோம்னா என்ன இருக்குன்னு ரொம்ப வந்து சாண்ட் வந்து அதிகமாக இருக்காமல். ஸோ அந்த மாதிரி ரீஜனில் பார்த்தோம்னா ஒவ்வொரு ஏரியாவில் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட ஏரியா எடுத்துகிட்டு அதில் சாண்ட் பார்த்தோம்னா இந்த யூனிவர்ஸில் இது வரைக்கும் பார்த்துருக்க எல்லா பிளானட் நம்ம எர்த்தோட கம்பேர் பண்ணப்போ அங்கே தான் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு அங்கே வந்து சீசன்ஸும் வந்து இருக்குது. நம்ம இதில் எப்படி வந்துட்டு இந்த ரெய்னி சீசன் இந்த சம்மர் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி வந்துட்டு அங்கேயே வந்துட்டு ரீசன் சீசன் இருக்குது. பட் வந்து ரெயினாக இல்லை, அங்கே வந்துட்டு இந்த மீத்தேன், அதுக்கப்புறம் வந்துட்டு ஒவ்வொரு சீசனில் பார்த்தோம்னு வச்சுக்கோங்க நம்ம மழை பெய்கிற மாதிரி அங்கே வந்து சாண்ட் வந்துட்டு பயங்கரமாக வந்து கொட்டுமாமா. ஸோ ஏன்னா ஒரு இடத்துலேருந்து சாண்ட் போயிட்டு இன்னொரு இடத்துல வந்து கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி நடந்துருக்குல்ல. ஸோ இதனால் வந்துட்டு இதுக்கு வந்துட்டு ஒரு இன்க்ரீடியன்ஸ் நம்ம லைஃப் வந்து எப்படி வந்து தண்ணி, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஆக்சிஜன் பேஸ் பண்ணி நடந்துல. ஸோ அதே மாதிரி வந்துட்டு அங்கேயும் வந்துட்டு நடக்க வந்து சான்ஸ் இருக்குது. அங்கேயும் வந்துட்டு இந்த லைஃபுக்குன்னு வந்துட்டு உருவாகிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. பட் லைஃப் வந்து வேறு மாதிரி வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து நம்ம சர்டனுக்கு வந்து கூடிய சீக்கிரம் வந்துட்டு சேட்டலைட் வந்து அனுப்புகிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேபி வந்துட்டு அங்கே போனோம்னா அதுக்கப்புறம் அங்கே ரிசர்ச் பண்ணி பார்த்தோம்னா நல்லா வந்து டீட்டெயில்டாக வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க.
ஸோ ஃபைனலாக வந்துட்டு என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம எல்லாத்துக்குமே வந்துட்டு தண்டு வளம் இருக்குது, அதாவது வந்து ஸ்பைனல் கார்டு முதுகு பின்னாடி இருக்குது. ஸோ அங்கேருந்தா வந்துட்டு நம்ம பிரெயின்லேருந்து சிக்னல்லாம் வருது, அது உடம்பு ஃபுல்லாக வந்துட்டு போகுது. அதுவும் இல்லாமலாம் வந்துட்டு நம்ம பாடியில் வந்து ஸ்டெம் செல்ஸ்னு வந்துட்டு ஒன்று இருக்குது. ஸோ அந்த செல்ஸை யூஸ் பண்ணிவிட்டு பர்டிகுலர் ஏதாச்சும் வந்து நம்மளுக்கு ஒரு செல்ஸ் வேணும்னா அந்த செல்ஸை வந்துட்டு தூண்டலாம். அந்த ஒரு காமன் செல்ஸ் இருக்கும், ஸோ அந்த செல்ஸ் வந்துட்டு எனக்கு போனில் இருக்க செல்ஸ் எல்லாம் வேணும்னு சொன்னோம்னா, ஸோ போனில் இருக்க செல்ஸ் எல்லாம் வந்துட்டு அதை மல்டிப்ளை பண்ணும். அதே வந்துட்டு ஹார்ட்டில் இருக்க செல்ஸ் வேணும்னா அந்த ஹார்ட்டில் இருக்க செல்ஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணும். இதுதான் வந்து ஸ்டெம் செல்ஸ் சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்டெம் செல்ஸ் வந்து ஸ்பைனல் கார்ட்லேயே வந்து இருக்குது. ஓகேவா? நார்மலாக வந்துட்டு நம்ம ஸ்பைனல் கார்டில் வந்து ஏதாச்சும் டேமேஜ் ஆச்சுன்னா என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, நம்மளால் வந்துட்டு எதுவுமே பண்ண முடியாது. அதாவது வந்துட்டு நம்ம கம்ப்ளீட்டாக பேரலைஸ் ஆயிரும், இல்லை வந்துட்டு நம்மளை இதில் எங்கேயுமே வந்துட்டு சிம்பிளாக வந்து சிக்னல் எதுவுமே வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. இதுதான் இதுவே வந்து மற்ற பாடியிலலாம் வந்துட்டு இப்போ கை கால் ஏதாச்சும் வந்துட்டு உடஞ்சாலும் இல்லை வேறு ஏதாச்சும் டேமேஜ் ஆனால் கூட இந்த ஸ்டெம் செல்ஸை வச்சுட்டு நம்ம வந்து பண்ணிடலாம். பட் வந்து இந்த ஸ்பைனல் கார்டில் இருக்க ஸ்டெம் செல்ஸ் வந்துட்டு அப்படி பண்ணுறது இல்லை. நார்மலாகவே வந்துட்டு நமக்கு ஏதாவது டேமேஜ் ஆச்சுன்னா இந்த ஸ்டெம் செல்ஸாக வந்துட்டு இந்த இடத்துல டேமேஜ் இருக்குது, ஸோ இந்த செல்ஸ் வந்துட்டு நம்ம வந்து இன்னும் மல்டிப்ளை பண்ணி அதை வந்து நல்லா ரெக்டிஃபை பண்ண சொல்லணும். பட் வந்து ஸ்பைனல் கார்டில் வந்துட்டு அங்கே நடக்கிறது இல்லை. ஸ்பைனல் கார்டில் வந்து என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா, ஃபர்தராக வந்துட்டு எந்த டேமேஜ் ஆகாமலாம் வந்து பார்த்துக்கிறக்கனால வந்து அந்த ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஸ்டாப் பண்ணிடுது. நார்மலாக வந்து ஸ்பைனல் கார்டில் ஏதாச்சும் டேமேஜ் ஆகுதுன்னா அந்த டேமேஜ் வந்து திருப்பி வந்து மல்டிப்ளை ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இமீடியட் வந்து ஸ்டாப் ஆகிற மாதிரி இந்த மாதிரி வந்து ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால வந்து ஸ்பைனல் கார்டில் வந்து ஏதாச்சும் டேமேஜ் ஆச்சுன்னா நம்மளால் வந்துட்டு எதுவுமே வந்து பண்ண முடியாது. பட் இப்போ வந்துட்டு ரீசெண்ட் ஸ்டடி வந்துட்டு இந்த மைஸ், அதாவது வந்து எலியில் வந்து பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்து என்ன ஃபைன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, அந்த செல்ஸ், அதாவது ஸ்பைனல் கார்டில் இருக்க செல்ஸ், ஸ்டெம் செல்ஸ் வந்துட்டு ஆக்டிவேட் பண்ணுறதுனால ஆக்டிவேட் நம்ம வந்து ஸ்டிமுலேட் பண்ணி விடணுமாம்மா. ஸோ ஸ்டிமுலேட் பண்ணி விட்டோம்னா என்ன ஆகும் பார்த்தோம்னா, ஒலிகோடென்ட்ரோசைட்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த வகையான செல்ஸ் வந்து மல்டிப்ளை ஆகும். ஸோ அந்த செல்ஸ் தான் வந்துட்டு மெயினாக வந்துட்டு இந்த சிக்னல் டிரான்ஸ்மிட் பண்ணுறது ஸ்பைனல் கார்டில் வந்து இருக்குது. ஸோ அது வந்துட்டு திருப்பி வந்து ஃபர்தராக வந்து மல்டிப்ளை ஆகிட்டு ரெக்டிஃபை பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்துட்டு மேபி வந்துட்டு அந்த ஸ்டடி வந்து ஃபர்தராக எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அந்த ஸ்டடி வந்துட்டு சக்ஸஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மைஸ் எலியில் வந்து டைட் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த செல்ஸ் வந்துட்டு நம்ம ஸ்டிமுலேட் பண்ணுறனால வந்து ஸ்பைனல் கார்ட்லேயே டேமேஜ் ஆயிருந்தால் கூட நம்மளால் வந்துட்டு ரெக்டிஃபை பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. பட் வந்துட்டு ஃப்யூச்சர் வந்துட்டு வேறு அனிமல்ஸ் இல்லைன்னா வந்துட்டு நம்ம ஹியூமன் பீங்ஸில் வந்து டெஸ்ட் பண்ண வந்து தெரியும். ஸோ வந்துட்டு இதுக்கு நல்லா இருக்கல, ஒரு ரிசல்ட் வந்து நல்லா இருக்கல. ஸோ வந்து நம்ம வந்து ஃப்யூச்சருக்கு வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி வந்துட்டு ஒரு வேளை வந்துட்டு ஃப்யூச்சரில் கூட ஹியூமன் பீயிங்ஸ் கூட வந்துட்டு ஏதாச்சும் டேமேஜ் ஆச்சுன்னா இந்த மாதிரி வந்து ஸ்டிமுலேட் பண்ணி அதை வந்துட்டு ரெக்டிஃபை பண்ண முடியும்னு வந்துட்டு பார்ப்போம். ஸோ இன்றைக்கி வந்துட்டு மூணு அப்டேட் வந்துட்டு பார்த்துருக்கோம். ஸோ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு நினச்சேன், நான் ஏதாவது சொல்லுங்கள், ஏதாவது வந்து கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லலாம். இதோட ரெஃபரன்ஸ் எல்லாமே வந்துட்டு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு வேறு ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ் எல்லாம் வந்துட்டு பார்ப்போம். ஸோ அது வரைக்கும் எப்போ போல உங்கள்கிட்ட இருந்து பை பை.